நம்ம பார்த்தோம்னு சொன்னா முதல் அலையில உச்ச கட்டத்துல நம்ம இருந்த போது, அதாவது நம்ம எல்லாம் பீதி அடைஞ்சு கதிகலங்கி இருந்த போது, ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டது 100,000. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு இனம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 3,50,000 மேல போயிடுச்சு. தரமானதானா? கண்டிப்பா மாஸ்க் போடுனா. இந்த மாஸ்கோட யாரு தயாரிக்கிறா? இது எவ்வளவு, இதோட டியூரபிலிட்டி என்ன? நான் போட்டுக்காங்க மாஸ்க், எப்படி போட்டுக்கங்க. போட்ட பிறகு வாய்க்கு நேர ஒரு எரியிற மெழுகுவத்தியை எப்படி கொண்டு வாங்க, கொண்டு வந்து வாயால ஊதுங்க, ஊதி அந்த மெழுகுவத்தி அணைஞ்சா அந்த மாஸ்க் போதாது. ஊதி மெழுகுவத்தி அணையலன்னா பெரும்பாலும் அந்த மாஸ்க் போதும். ஸோ அதால வந்து நம்ம கிட்ட இருக்கிற சாய்ஸ் ரெண்டு தான், அவ்வளோ 100,000 பேரை கொண்டு நம்ம வந்து இந்த வைரஸை கட்டுக்குள்ள கொண்டு வர போறோமா, அல்லது இந்த தடுப்பூசியை எடுத்து நம்ம வந்து இந்த கட்டுக்குள்ள கொண்டு வரோம். இதான் நம்ம முன்னாடி இருக்கிற சாய்ஸ். வணக்கம், இது அரண்சை, நான் தேவபாஸ்கர். இன்று நம்முடைய சிறப்பணியர்களில் டெல்லியிலிருந்து விஞ்ஞானி திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கங்க. டெல்லியில் நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். டெல்லி பிரீத்தே பண்ண முடியல அப்படின்ற லெவலுக்கு நியூஸ்லாம் வருது. சுகாதார கட்டமைப்பே வந்து சீர்குலைஞ்சிற போது அந்த நிலைமையில் இருக்கிறோம். டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஹெல்த் சிஸ்டமே அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன சார் நடந்துட்டு இருக்கு? நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு நிலைமை? ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போது எங்களுடைய அலுவலகத்திலேயே பல நண்பர்கள் அவங்களே வந்து அவதிப்படுறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அந்த மாதிரி அவதிப்படுறாங்க. தெரிஞ்சவங்களுடைய தெரிஞ்சவங்க அப்படின்லாம் பார்த்தோம்னாக்க, நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்கும் இல்லையா, அதில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னாலே நிறைய பேருக்கு வந்து சிக்கல்கள், பல பல விதமான சிக்கல்கள் இருக்குது. பெட்டு கிடைக்கல, பெட்டு கிடைச்சா ஆக்சிஜன் கிடைக்கல, இந்த மாதிரி பல விதமான சிக்கல்கள். அல்லது எங்கே போகிறது, அதாவது பெட்டு இருக்கலாம் ஆனால் எங்கே பெட்டு காலி இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ தெரியாத போது வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம், அங்கே இல்லை அங்கே ஏதோ சொல்லுவாங்க, இன்னொரு இடம் போவோம். அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது, நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து ஒரு இன்னொரு ஒரு கூடுதலான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னனாக்கா, நம்ம இப்போ இந்த கொரோனா தொற்று ஆரம்பிக்கும் போது விஞ்ஞானிகள்லாம் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஃப்ளாட்டன் த கர்வ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க. அதாவது கொரோனாவுடைய தாக்கத்தின் வீரியத்தை குறை அப்படின்னு. அதாவது என்னென்னா, கொரோனா பரவறதை வந்து முற்றிலும் தடுத்து நிறுத்தத்துக்கு வந்து தடுப்பூசி தான் முடியும். அதுவும் பரவலாக தடுப்பூசி கொடுத்தாதான், ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுத்தால ஒரு 80% அந்த மாதிரி கொடுத்தாதான் முடியும். ஸோ அது இல்லாத போது வந்து நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னாக்கா, நிறைய பேருக்கு ஒரே சமயத்தில் கொரோனா வரா மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. அப்படி உருவாக்கிட்டோன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் பெட் இருக்காது, இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முதல் அலையில் உச்ச கட்டத்தில் நம்ம இருந்தபோது, அதாவது நம்மெல்லாம் பீதி அடைஞ்சு கதிகலங்கி இருந்தபோது, ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டது 100,000. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு இனம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 3,50,000 மேல போயிருக்கு. ஸோ நீங்க வந்து மந்திரத்துல மாங்காய் வரக்க முடியாது இல்லையா. இப்போ சென்னையை எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க, ஒரு கணக்குல நான் பார்த்த விஷயம் வந்து, சென்னையில வந்து 22,000 பெட் இருக்கு, எல்லா பெட்டும், அதாவது தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, சின்ன மருத்துவமனை, உங்கள் ஊர் உங்கள் தெருக்கு முனையில் இருக்கக்கூடிய ரெண்டு பெட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், எல்லாத்தையும் சேர்த்தாலே 22,000 இருக்குது. ஸோ இப்போ சென்னையில் வந்து தொற்றாளர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகமாகி 22,000 மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் பெட்டே இருக்காது இல்லையா. ஃபர்கெட் அபவுட் ஆக்சிஜன், டாக்டர், மெடிசன் எல்லாம். ஸோ இந்த எண்ணிக்கை, அதாவது வந்து இதனுடைய தாக்க வேகத்தை வந்து மட்டுப்படுத்துவது வந்து அவசியம், கட்டுக்குள்ளே வச்சுட்டே இருக்கணும். அது அதாவது நம்ம முழுமையாக தீர்க்கிற வரைக்கும் இந்த பரவற வேகத்தை வந்து கட்டுக்குள்ளே வச்சுட்டே இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஆரம்பத்துலேருந்தே விஞ்ஞானிகள் பாயிண்ட் அவுட் பண்ண விஷயம், ஃப்ளாட் அண்ட் த கர்வ் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து. அதையும் வந்து இங்கே கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். ஒருவேளை கேசஸ் ஜாஸ்தியானா அங்கே என்ன நிலைமை ஆகும்? அதுதான் இப்போ டெல்லியில் நடந்துட்டு இருக்கா. அதாவது எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு, அங்கே ஒழுங்கான வசதிகள் இல்லை அப்படின்றதான் இருக்கா? இப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து இப்போ வந்து கொரோனா தொடங்கிய போது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்புல நம்ம லாக்டவுன் போட்ட சமயத்திலேயே பல இடங்கள்ல வந்து நம்ம வந்து கொரோனா ஹாஸ்பிட்டல் மையங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உருவாக்கினாங்க இல்லையா. இடையில வந்து நமக்கு வந்து கொரோனா எண்ணிக்கைகள் குறைஞ்சி போடும்போது நம்ம எல்லாருமே வந்து கொரோனாவே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனைக்கு போய் அந்த மாதிரியான கொரோனா மையங்கள்லாம் வந்து அதனுடைய பயன் மாற்று செஞ்சாங்க. அது அவசியம், அதாவது காலியாக பெட் வச்சிருக்க முடியாது, கரெக்டு தான். அதாவது வந்து நிச்சயமாக வந்து அந்த பெட்டை வந்து வேற நோயாளிகள், ஏன்னா வந்து அப்போ தான் வந்து திரும்பி ஹாஸ்பிட்டல் தொடர்ந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா. அது நடந்தது.
ஆனா இந்த மாதிரி ஒரு உயர்கின்ற செயத்துல வந்து அகைன் அதே மாதிரியான ஒரு முன்னாடி செஞ்ச மாதிரியான விஷயங்களை வந்து தயாரிப்பு செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னு நமக்கு வந்து இது வந்து ஒரு பாடம் நமக்கு கற்பிக்கும். டோட்டலா எப்படி சார் இருக்காங்க அங்க உள்ள மெடிக்கல் செட்டப் எப்படி இருக்கு? ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து வெளியே நின்று கதறத பார்க்க முடியுது நம்மளால, லைக் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறது இல்ல அங்கேயே இறந்து போறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மனதை உருக்கும் காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. ஸோ என்னவா செட்டப்? இப்போ நீங்க மெடிக்கல் ஆக்சிஜன் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க, நமக்கு வந்து கொரோனா வருவதற்கு முன்னாடி வந்து இந்தியா முழுக்க சராசரியா ஒரு நாளைக்கு வந்து 700 மெட்ரிக் டன் மெடிக்கல் ஆக்சிஜன் வந்து பயன்ல இருந்தது. பல்வேறு நோய்களுக்கு உங்களுக்கு தேவை, மெனிஞ்சைடிஸ் அப்படிங்கிற நோய்க்கு தேவை, மலேரியா வந்தால் சில சமயம் தேவை, அதாவது மூச்சுத்திணறல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு விஷயங்கள் தேவை. ரெண்டு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று நீங்கள் ஐசியூவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த இது வச்சுருப்பாங்க இல்லையா மூக்கில், ஸோ தட் அது வந்து ஒரு விதம் தான். வென்டிலேட்டர் போட்டால் வந்து இன்டென்சிவ், தட் இஸ் பல மடங்கு அதிகமாக அது வந்து ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணும் வென்டிலேட்டர் போடும்போது. ஸோ இப்போ வந்து கொரோனா வருவதற்கு முன்னாடி 700 மெட்ரிக் டன் இருந்தது. முதல் அலை வீசிய போது நமக்கு வந்து மேக்சிமம், அதாவது அதிகபட்சமாக நமக்கு தேவைப்பட்டது வந்து சுமார் 2000 மெட்ரிக் டன் பர் டே, ஒரு நாளைக்கு 2000 மெட்ரிக் டன், 700 ல இருந்து 2000 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரலினுடைய முதல் பகுதியில் வந்து இந்தியாவில் நம்ம பயன்படுத்திய மெடிக்கல் ஆக்சிஜனுடைய அளவு வந்து 3500 மெட்ரிக் டன். இப்போ வந்து சுமார் 6600 மெட்ரிக் டனுக்கு மேலே போயிட்டு இருக்கு. இப்போ கடந்த சில நாட்களாக தினமும் பயன்படுத்துவது 8000க்கு மேலே கூட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய தயாரிப்பு திறனை விட கூடுதலாக இது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். இது மெடிக்கல் ஆக்சிஜன் வந்து நம்ம இவ்வளோலாம் தயாரிக்கிறது கிடையாது சாதாரணமாக. நமக்கு வந்து கெப்பாசிட்டியே வந்து ஒரு 2000 மெட்ரிக் டனுக்கு தான் நம்மகிட்ட கெப்பாசிட்டியே இருக்குது. ஸோ அப்போ வந்து தொழிற்சாலைக்காக தயாரிக்கக்கூடிய ஆக்சிஜனை மெடிக்கலுக்காக சுத்தம் செஞ்சு ரீபர்பஸ் செய்யணும். ஸோ அதெல்லாம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ உதாரணமாக வந்து எக்கு தொழிற்சாலையில் அல்லது வந்து ரிஃபைனரிஸில் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகளில் வந்து ஆக்சிஜன் தயாரிக்க முடியும். ஆனால் அது வந்து தொழில் பண்ணிட்டு தான் இருக்கும். அதை வந்து இப்போ வந்து ரிஃபைன் பண்ணி மெடிக்கல் ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கு. அங்கே எவ்வளோ கேசஸ் இருக்குது, எவ்வளோ பெட்ஸாக இருக்குது? இங்கே ஒரு அனலைஸ் பண்ணி சொன்னீங்க 22,000 பெட் இருக்குது, ஒருவேளை ஜாஸ்தியானால் இங்கே அந்த மாதிரி நிலைமை கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எவ்வளோ பெட்ஸ் இருக்குது, எவ்வளோ எட்டு, அந்த மாதிரி எண்ணிக்கை கரெக்டாக இல்லை. ஃபார் சிம்பிளஸ்ட் ரீசன் வந்து டெல்லிங்கிறது வந்து ஒரு 2-3 மாநிலங்களினுடைய தொகுப்பை தான் சேர்த்து பார்க்க முடியும். ஏன்னா டெல்லிங்கிறது வந்து சட்டப்படி வந்து ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்கள்லையும் சேர்ந்து தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போன்ற பல விஷயங்களும் வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளும் வந்து இந்த மாதிரி ஒரு சேர்ந்து தான் இருக்குது. ஸோ கரெக்டாக எனக்கு அந்த மாதிரி எண்ணிக்கைகள் எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் அதை பற்றி பண்ணல. சென்னையில் நான் பண்ணது வந்து வேற ஒரு ரீசன்காக. நம்ம வந்து ஒரு சென்னையை வந்து ஒரு மாடலாக வச்சு என்ன மாதிரி சிக்கல்கள் என்ன லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சமயத்தில் கொரோனா துவங்கிய போது ஒரு எஸ்டிமேஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ணதுக்காக பண்ணோம். அப்போ வந்து இந்த தகவலை திரட்டணும். இந்த தகவல் டெல்லியை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், டெல்லியில் வந்து டெய்லி கேசஸ் வந்து மிக அதிகமாக உயர்ந்து கொண்டே போயிட்டே இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு கேசஸ் அதிகமாச்சுன்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், 100 பேருக்கு கொரோனா தொற்றுனா 100 பேருக்கும் ஆபத்துலாம் வராது. அதனால உடனே எல்லாரும் கொரோனா தொற்றுனா இதுதான் நம்முடைய இறுதி, சங்கு ஊதிட்டாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. 100ல் 99 பேருக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. பட் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாக்கா அசால்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதாவது வந்து நிம்மதியை இழந்து தூக்கத்தை இழந்தெல்லாம் இருக்காதிங்க, அதெல்லாம் தேவையற்ற ஒரு விஷயம். கவனமோடு இருக்கணும், மருத்துவரை கன்சல்ட் பண்ணோம். பட் ஆனால் 100ல் 99 பேருக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை, ரைட். அவங்க வந்து ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. 180 பேருக்கு வந்து வெறும் சளி ஜலதோஷத்தோடு அது போயிடுது. ஸோ அதனால் அப்படி தான். ஆனால் அந்த ஒரு 5 பேர் 100ல் 5 பேர் 6 பேருக்கு வந்து உங்களுக்கு இந்த மருத்துவ வசதி கொடுக்க வேண்டியிருக்கு. அதில் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வென்டிலேட்டர்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ தட் இஸ் த சேலஞ்ச், அதுதான் வந்து நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சவால். ஒரே சமயத்தில் எல்லாம் கூஞ்சி வந்ததுனால தான், அதாவது ஒரே சமயத்தில் இந்த எண்ணிக்கை இவ்வளோ கூடியதுனால தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக. இதே மாதிரி ஒரு சிக்கலை தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இத்தாலியில் சந்திச்சாங்க. இத்தாலியில் வந்து நம்ம எல்லாரும் அந்த முதல் வேவ் நடக்கும்போது நம்ம எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. இதே மாதிரி தான் அங்கேயும் ஆச்சு. அதாவது வந்து மருத்துவ கட்டமைப்புக்கு மீறி அங்கே பேஷண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். சார், இப்போ லாக்டவுன் வேற போட்டிருந்தாங்க டெல்லியில், ஒரு 1 வீக் லாக்டவுன் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க.
அதுக்கு முன்னாடி நாள் வந்து மக்கள் வந்து கடைகளில் கூடுற கூட்டம், குறிப்பாக சொன்னோம்னா மதுக்கடைகள் வாசலில் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேஷுவலாக தான் அதை பார்க்க முடிஞ்சது. பட் ஒன் வீக்கில் டோட்டலாக அப்படியே அப்சைட் டவுனாக சிஎம்ஏ வந்து முடியல ஹெல்பர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த லெவலுக்கு போனதுக்கான காரணம் என்ன சார், எதனால இந்த கேஸோட சர்ஜ் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாச்சு? இப்போ எதனால கேஸ் சர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ரீசன். சும்மா நம்ம வந்து கற்பனையாக பேசணும்னா இதை வேணால் பேசலாம், நான் அறிவியல் ரீதியாக பேசுனா இதனால நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து மூன்று விஷயங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் வந்து ஒரு கணிப்பு வச்சுருக்காங்க. அந்த மதிப்பீடுங்கிற முதல் தான் சொல்கிறேன், இதான் காரணம்னு உறுதியாக சொல்ல. அறிவியல் ஆய்வுனா நிரூபணம் வேணும், அந்த நிரூபணம் என்ன நம்மகிட்ட முழுமையாக இல்லை. இல்லாத போது நம்ம வந்து ஒரு யூகமாக சொல்ல முடியும். அந்த யூகத்திலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், முதல் விஷயம் வந்து நிறைய பேர் நம்ம எல்லாருமே பெரும்பாலான ஆட்கள் வந்து கொரோனா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்து நம்ம வந்து கவனங்களை கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட் வந்து நியூ வேரியன்ட்ஸ், புதுசாக வந்திருக்கக்கூடிய கொரோனாவினுடைய புது உருவங்கள், வேற்று உருவங்கள். இப்போ உதாரணமாக வந்து பஞ்சாப் டெல்லியில் வந்து பெரும்பாலும் வந்து இங்கிலாந்து வெரைட்டின்னு சொல்லக்கூடிய, இந்த யூகே வெரைட்டின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஒரு முக்கியமான காரணம் என்று கருதப்படுகிறது. அதுக்கு வந்து ஓரளவு சான்று இருக்குது நம்மக்கிட்ட. மூன்றாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னனாக்கா இம்யூன் எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கொரோனா நோய் வந்து மிதமாக பாதிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து போதிய அளவு நோய்க்கு எதிரான ஆன்டிபாடிஸ் உருவாகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து முழுமையாக ரெண்டாவது தடவை நோய் வரலாம். அதான் முதல் தடவை வந்து ஏசெப்டமேட்டிக்காக வந்திருக்கும், அவங்களுக்கு வந்திருக்குனே தெரிஞ்சிருக்காது. ஸோ ரெண்டாவது தடவையும் வரலாம். அப்போ வந்து பரவுவது வந்து தடுக்காமல் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஆய்வு நிரூபணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அந்த ஆய்வுகள்லாம் பின்னாடி தான் செய்யணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ரீசன். கூடவே சில விஷயங்களை நான் வந்து கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதிக கவனம் பெறும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சில விஷயங்களை பேசுவோம் அல்லது காமிப்போம். இப்போ உதாரணமாக மதுக்கடைகளில் கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு, அதாவது வந்து மதுக்கடைகள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, கூட்டமாக இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிறது ரெண்டாவது விஷயம். நான் வந்து அதை வந்து மெயினாக பாயிண்ட் அவுட் பண்ணல. பாயிண்ட் அவுட் பண்ணுற விஷயம் வந்து நிச்சயமாக நெரிசலாக இருந்தால், அதாவது அருகருகே நபர்கள் இருந்தால், அது எங்கேயா இருந்தாலும் சரி, அது மதுக்கடையாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு இடமா இருந்தாலும் சரி, அது வந்து கொரோனா பரவுவதற்கான ஒரு வாய்ப்பு தான். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஓப்பன் ஸ்பேஸில் திறந்த வெளியில் கொரோனா பரவுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இந்த காற்றில் பரவும்னு வர செய்தியை வந்து பலரும் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. காற்றில் பரவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஒரு அறையில் உட்காந்துருக்கோம், அறையில் ஜன்னல் மூடி இருக்குது, கதவு மூடி இருக்குது, நமக்கே தெரியாமல் நம்ம கரோனா இருக்குது. அப்போ நம்ம கரோனா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம சுவாசம் செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவை மூச்சை வெளியில் விடும்போதும் கரோனா வைரஸ் வந்து வெளில வரும். அப்படி வெளில வர்றது வந்து அந்த அறைக்குள் அழுங்காமல் குழுங்காமல் காத்திருக்கு இல்லையா, அந்த காற்றுல மிதந்துருக்கும். நீங்கள் போயிடலாம், அடுத்து வர நபர் அந்த காற்றை சுவாசிக்கும் போது அவருக்கு பரவும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் வேவில் நம்ம பார்க்காத ஒரு விஷயம் இப்போ ரெண்டாவது வேவில் பார்க்குற விஷயம், குடும்பத்தில் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் பெரும்பாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொரோனா தொற்று பரவும். ஏன்னா வந்து இந்த காற்றுல மிதந்து நிற்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. நான் அந்த அளவுக்கு வெளியில் வருது இன்ஃபெக்டிவிட்டி அதிகமான வெரைட்டி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ முதல் விஷயம் வந்து ஜன்னல்களை திறந்து வரும், காற்றோட்டமான ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ரோட்டிலையோ பார்க்லேயோ திறந்த வெளியிலையோ கொரோனா பரவுவதற்கான வாய்ப்பை விட மூடிய இடங்களில், க்ரௌடட் பிளேஸ் க்ளோஸ்டு பிளேஸ், இது ரெண்டு தான் வந்து முக்கியமான விஷயம். மாஸ்க் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவி. தடுப்பூசி எல்லாருக்கும் வருகின்ற வரையில் மாஸ்க் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரொடெக்ஷன். நமக்குன்னா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து, எனக்கு மட்டும் இருக்கிற ப்ரொடெக்ஷன் இல்லை, நான் மாஸ்க் போட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு. மாஸ்கோட டியூரபிலிட்டியும் க்வெஸ்சன் பண்றாங்க, தரமானதானா, கண்டிப்பா மாஸ்க் போட்டுருந்தா இந்த மாஸ்கோட யாரு தயாரிக்கிறா, இதை இது எவ்வளோ, இதோட டியூரபிலிட்டி என்ன, இது போட்டிருந்தான்றது, இது போட்டிருந்தா மட்டும் போதுமா அப்படின்ற சந்தேகமும் எழுது. அதுக்கும் உங்களுடைய பதில் ரெண்டு மூணு விஷயங்கள். ஒன்று, ஒரு ஒரு ஆங்கிலத்தில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, என்ன அப்படின்னு சொன்னாக்கா, த பெஸ்ட் டி நாட் கம் இன் த வே ஆஃப் குட் அப்படின்னு. அதாவது வந்து சிறப்பானது வந்து நல்லதுக்கு இடையில வந்து குறுக்கீடாக வர வேண்டியது இல்லைன்னு. சிறப்பானது நல்லது இருக்கலாம், சிறப்பானது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனாலே வந்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? அதனால சிறப்பான மாஸ்க் உங்களுக்கு கிடைக்கலனாலும் வெறும் துணியை எடுத்து மூடுங்க குறைந்தபட்சம். ஆனாலும் ஒரு சின்ன டெஸ்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய மாஸ்க் வந்து போதுமானதா அப்படின்னு நான் போட்டு காமிக்கிறேன். மாஸ்க் எப்படி போட்டுக்கோங்க, போட்ட பிறகு
வாய்க்கு நேர ஒரு எரியிற மெழுகுவத்தி அப்படி கொண்டு வாங்க, கொண்டு வந்து வாயால ஃபுடு ஊதுங்க, ஊதி அந்த மெழுகுவத்தி அணைஞ்சா அந்த மாஸ்க் போதாது. ஊதி மெழுகுவத்தி அணையலன்னா பெரும்பாலும் அந்த மாஸ்க் போதும். ஒரு எளிமையான வீட்டில் நம்ம செய்யக்கூடிய பரிசோதனை. ஓகே சார், க்ளோஸ்டு ஸ்பேசஸ்ல தான் அதிகமாக இருக்கும்னு சொன்னீங்க. இப்போ இன்னும் டெல்லியில் லாக்டவுன் போட்டிருந்தாலும் மற்ற மாநிலங்களில் பெருசாக லாக்டவுனாக இல்லை, எல்லாரும் பணிகளுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அங்கேயும் மாஸ்க் அட்வைசபிள் தானே, ப்ளஸ் வந்து ஏர் கண்டிஷன்டு ரூமு, ப்ளஸ் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்லாம் இருக்காங்க, இன்னும் ஜிம்மு போகிறவங்க தொடர்ந்து ஜிம் போயிட்டு தான் இருக்காங்க, அதுவும் ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ், அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் தானே சார்? ஆமாம், அதாவது எந்த விதமான க்ளோஸ் ஸ்பேஸுமே வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அல்லது வந்து கொரோனா நோயை பரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம் என்பதை நம்ம வந்து கவனத்தில். அது வந்து ஏர் கண்டிஷனாக இருக்கலாம், ஏர் கண்டிஷன் இல்லாமல் அறைகள் ரைட், அது ஜன்னல்கள் மூடப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நகரங்களில் வந்து பல வீடுகளில் வந்து உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் இருக்காது, அந்த மாதிரி இடங்களாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த காற்றில் இந்த கொரோனா வைரஸ் மிதந்து அடுத்த ஆளுக்கு பரவுவதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடங்கள். டெத் ரேட் பத்தி நீங்க சொன்னீங்க, 100ல வந்து ஒரு 1-ல் இருந்து 5-6 பேர் வரைக்கும் சாவலாம், வர்றவங்க எல்லாருமே சாவ போறது கிடையாது, 5-6% இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. இந்த முறை ரொம்ப அலாமிங்கா இருக்கிறது வந்து யங்ஸ்டர்ஸோட டெத்து. நம்ம கடந்த முறை பார்க்கும்போது ஒரு 100 வயசு பாட்டு கூட போயிட்டு, ஒரு 102 மற்ற நாடுகளில் நம்ம பார்க்க முடிஞ்சது போயிட்டு அவங்க சரியாயிட்டு திரும்ப வரதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த டைம்ல வந்து 35 வயசு இருக்காங்க, வேற எதுவும் உடம்புல காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு தெரியல, திடீர்னு மரணம் அடைஞ்சிடறாங்க, கொரோனா தொற்று மட்டும்தான் வந்திருக்கு, ஒரு 1 வாரத்துக்குள்ள இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் செகண்ட் வேவ்ல இந்த யங்ஸ்டர்ஸோட டெத் அதிகரிச்சிருக்கா? நிச்சயமா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து எனக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அகைன், ஒரு அறிவியல் பூர்வமா உனக்கு வந்து ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் இன்டராக்ட் பண்ணக்கூடிய 100 கணக்கான மருத்துவர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னு சொன்னா, போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் நாங்கள் பார்க்குற எங்கள் அனுபவத்தில் பார்க்கக்கூடிய 2-3 விஷயங்கள் என்ன அப்படின்னு அவங்க பட்டியலிடுறது வந்து, முதல் விஷயம், போன தடவை யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொரோனா பரவி இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து வென்டிலேட்டர் வைக்க வேண்டிய அளவுக்கு அவங்களுக்கு நோய் முற்றலை. ஆனால் இன்றைக்கு சற்றேறக்குறைய குறைந்தபட்சம் 10% வென்டிலேட்டர்ஸ் வந்து 35 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்தால் ஃபேமிலி ஃபுல்லாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து இப்போ வருது அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்றாங்க. 3வது வந்து வெகு வேகமாக நிலைமை மாறுது, சட்டென்று மாறுது வானிலை என்ன அந்த பாடல்ல வரா மாதிரி. முன்னாடி வந்து ஒருத்தர் கொரோனா நோய் அப்படின்னு சொன்னா 6 மரம் ஒரு 2 நாள் கழிச்சு அவருக்கு வந்து கொஞ்சம் நோய் கடுமையாகலாம், நோய் கடுமையாச்சுன்னு டாக்டர்கிட்ட வந்தா டாக்டர் வந்து ஒரு 2 நாள் பார்க்கும்போது மேபி 4வது நாள் 5வது நாள் அவருக்கு வந்து வெறும் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியிருக்கலாம், அப்புறம் மெதுவா வென்டிலேட்டருக்கு போக வேண்டியிருக்கலாம். ஆனா இப்போ வந்து அப்படி இல்லை, எங்கள்கிட்ட வராங்க, அடுத்த நாளே நாங்கள் வந்து வென்டிலேட்டர் அவசர அவசரமாக அவங்களுக்கு வந்து பொருத்த வேண்டியதாக இருக்குது, தட் இஸ் நோய் தீவிரம் அடையக்கூடிய வேகம் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரம் அறிவியல் பூர்வமாக உண்மை, பரவலான உண்மை, இல்லை ஒருத்தருடைய ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸா, இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பல மருத்துவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து ஒரு நம்ம கவனத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு இந்த அலையில் நம்ம பார்க்குற விஷயம். 2வது, உலக அனுபவத்திலேருந்து சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ அமெரிக்காவை எடுத்துட்டோம்னு சொன்னா, அமெரிக்காவில் வந்து 3 அலைகள் வந்து போயிடுச்சு. 3வது அலையில தான் மொத்தமா அமெரிக்காவில் இறந்து போனவங்கள 50% இறந்தது 3வது அலையில. ஒரு 35% இறந்தது வந்து 2வது அலையில். முதல் அலையில இறந்தது வெறும் 15%. அதாவது முதல் அலையை விட 3-4 மடங்கு 2வது அலையும், அதை விட பல மடங்கு அதிகமாக 3வது அலையிலையும் இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பல நாடுகள்லையும் அதுதான் நிலைமை. அதாவது வந்து இந்த மாதிரி பல அலைகள் வந்து போன நாடுகளில், பல அலைகள் வராத நாடுகள்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக சிங்கப்பூரில் இல்லை, வியட்நாமில் இல்லை, பல அலைகள் வந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2வது அலை 3வது அலையில் தான் வந்து நிறைய இழப்புகளும் கூடுதலாக இருக்குது. ஏன்னா மேபி வைரஸும் பரிணமிக்கும், வைரஸும் வந்து சும்மா உட்காந்துருக்காது, அதுவும் பரிணமிக்கும். பட் நம்ம பரிணாமம் அடைவதற்கு வந்து 1,000 வருஷங்கள் ஆகும், ஆனால் வைரஸ் வந்து பரிணாமம் அடைவதற்கு வந்து வெகு சில வாரங்களே போதும். ஸோ அதனால வந்து வைரஸ் வந்து கிடுகிடுன்னு பரிணாமம் அடையும். ஸோ அந்த பரிணாமம் அடைஞ்சிருக்கலாம் என்பதும் வந்து ஒரு யூகம். நேற்று மட்டும் 24 மணி நேரத்தில் 306 மரணம் நடந்திருக்கு டெல்லியில். நம்ம வந்து அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சது, ஒரு அடுக்கடுக்கா பிணங்களை வந்து எரிச்சிட்டு இருக்க காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. சிலர் வந்து பாடியை போய் எங்கேயுமே எரிக்க இடம் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்த நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம்.
இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிட்டது, இது என்ன கன்வே பண்ணுது நமக்கு? ரெண்டு விஷயங்கள் நான் வந்து இங்க சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து நிச்சயமா இந்த அவலங்கள் வந்து அவலங்கள், அதை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களோடு நமக்கு வந்து ஒரு பச்சாதாபம் வேணும், ஒரு ஆறுதல் சொல்றதுக்கான மனது வேணும் என்பதெல்லாமும் உண்மை. அதே சமயத்துல இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல மறக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். பல இடங்கள்ல வந்து பல மக்கள் வந்து உதவிக்கு வந்திருக்காங்க. ஆக்சிஜன் இல்லாம தத்தளிக்கிறவங்களுக்கு வந்து நாங்க வந்து உதவுறோம், நாங்க போய் தேடி கொண்டு வரோம்னு வந்திருக்காங்க. அதாவது வந்து மனிதம் இன்னமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நம்ம சேர்த்து பார்க்கணும். அதாவது வந்து இதுவே முடிவு, அதாவது வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கருமையா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இருளா பார்த்தோம்னா, இருமையா பார்த்தோம்னா எதிர்காலம் வந்து சரியா இருக்காது. நம்மளே வந்து இதுதானே தலைவிதி போட்டோம் அப்படின்னு நம்ம இருந்துடும். எதிர்காலத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்பும் போது தான் நம்ம வந்து சில விஷயங்களை கையில் எடுப்போம். அந்த முறையில் பார்க்கும்போது வந்து எதிர்காலம் இருண்டதல்ல, நம்மெல்லாம் கூடி இருந்தால் தேர நகர்த்த முடியும். ஓகே சார், இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, கிராமங்களில் பெரும்பாலும் கேசஸோட ஸ்ப்ரெட் அதிகம் இல்லை, பெரும் மாநகரங்களில் தான் இந்த கேசஸ் இருக்குது. இப்போ சென்னை, மும்பை, டெல்லி இந்த மாதிரியான மாநகரங்களில் தான் கேசஸோட சர்ஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா? ஒன்று வந்து ஒரு அதிகமாக மக்கள் வசிக்கிற பகுதியினால அந்த காற்று மாசே ஜாஸ்தியாகி இந்த வைரஸ் வந்து இன்னும் நிறையா புஷ் பண்ணுதா? ஸோ அடித்தட்டு மக்கள், இதில் அடித்தட்டு மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட எந்த ஒரு சுகாதார வசதியும் இல்லாமல் தினக்கூலியில் வாழ்கின்ற மக்கள் அவங்கள்ட்ட எவ்வளோ கேஸ் வருது? ஒரே ஒரு சின்ன இது கேட்கலாம். நீங்கள் ஒரு நகரத்தில் வாழ்றீங்க இல்லையா, இன்னைக்கு மட்டும் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி வாழ்ந்திருந்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து சந்தித்த நபர்களுடைய எண்ணிக்கை என்ன? அதாவது உங்களை மார்னிங்ல நீங்க போனபோது ரோட்ல ஒருத்தர் உங்களை குட் மார்னிங் சொன்னதுல இருந்து, நீங்க ஏறின ஆட்டோவோட டிரைவர்ல இருந்து, நீங்க நின்று டீ குடிச்ச இடத்துல இருந்த நாலு பேர்ல இருந்து, மொத்தம் எவ்வளவு பேரை நீங்க பார்த்திருப்பீங்க? அதே நீங்க ஒரு கிராமத்துல இருந்தா ஒரு நாளைக்கு வந்து மேக்சிமம் எவ்வளவு பேரை நீங்க பார்த்திருப்பீங்க? நீங்க ஒரு நகரத்துல இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கிராமத்துல இருந்த ஒரு நபரோட கம்பேர் பண்ணும்போது குறைந்தபட்சம் 10 மடங்கு பார்க்கலாம். கிராமத்துல காலில் எழுந்து நீங்க வயலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் மேக்சிமம் சராசரியா நான் சொல்றேன் ஒரு 5 பேர் 6 பேரை பார்ப்பீங்க. இங்க நீங்க 60 பேரை பார்ப்பீங்க, அவங்க 60 பேர் பேரே உங்களுக்கு தெரியாது, அதான் வேற விஷயம். ஆனா நீங்க கான்டாக்ட்ல இருக்கீங்க இல்லையா. ஸோ நகர்ல வந்து நெட்ஒர்க், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்குரிய வலை தொடர்பு என்பது அதிகம், நமக்கு தெரியாமலேயே ரைட், வலை தொடர்பு அதிகம். கிராமத்துல மாதிரியான ஓப்பன் ஸ்பேசஸ்ல வந்து வலை தொடர்பு கம்மி. நமக்கு வரலாற்று ரீதியா என்ன தெரியும் சொன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு பெரிய தொற்று உலகம் முறைக்க பரவி இந்தியாவில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு சுமார் 5 கோடி பேர் மரணம் அடைஞ்சாங்க. மரணம் நான் சொல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ நம்ம இந்தியாவினுடைய மக்கள் தொகையே ஒரு 30 கோடி கூட இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து 5 கோடி பேர் இறந்தாங்க. ஓகே, அந்த சமயத்தில் வட இந்தியாவில் வந்து சில கவிஞர்கள்லாம் என்ன அதை பற்றிலாம் கவிதை எழுதியிருக்காரு ஒருத்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, குடும்பத்தில் இறந்து போனாங்கன்னா அதை எடுத்துன்னு போய் எரிக்கவோ புதைக்கவோ கூட ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிற ஒரு அவலத்தை வந்து அவர் வந்து விவரிக்கிறார். ஸோ அந்த சமயத்துல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, முதல் வேவ் வந்து அடித்த போது பாம்பே, கல்கத்தா இந்த மாதிரி பெருநகரங்கள் தான் இருந்துச்சு. ரெண்டாவது வேவ் வந்தபோது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன நகரங்கள், கான்பூர் இந்த மாதிரி இடங்களுக்கு போச்சு. மூணாவது வேவ் வரும்போது தான் கிராமங்களை நோக்கி போச்சு. இந்த மாதிரியான வைரஸ் எபிடமாலஜியில் வந்து இது வந்து ஒரு வெல் நோன் ஃபேக்ட், இது வந்து ஒரு அறிந்த ஒரு விஷயம் தான், இதில் வந்து ஒன்றும் புதுமை கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் இது இப்படி தான் போகும் அப்படின்லாம் கிடையாது. நாம் சுமார் தான் இப்படி போகும், நாம் செயல்பட்டால் தடுக்க முடியும். நாம் செயல்பட்டால் இந்த வைரஸ் வந்து பல இடங்களுக்கு பரவாமல் இருக்கிறத தடுக்க முடியும். தடுக்க அது வந்து நம்முடைய கையிலையும் முகத்திலையும் தான் இருக்குது. அடிக்கடி கைகளை கழுவுவதும் முகத்தில் கவசம் அணிவதும் இது பரவலாக பரப்பதை வந்து தடுக்கலாம். இது முழுமையாக தடுத்துட முடியாது, பட் பெருமளவுக்கு தடுக்கலாம். டெய்லி வேஜஸ் இப்போ தினக்கூலிகளாக இருக்கவங்க, மாநகரங்கள்லேயே கடைநிலை ஊழியர்களாக இருக்கவங்க, அவங்க மத்தியில் கேஸோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கா? ஏன்னா இல்லை இது வந்து ஒரு மத்திய தர வர்க்கம் இல்லை ஹை கிளாஸு அந்த மாதிரியான மக்கள் வந்து அலறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை அவங்களுடைய குரல் நமக்கு தெரியலையா, அவங்களால பேச சொல்ல முடியலையா, இல்ல அங்கேயும் சர்ஜ் வந்து இருந்துட்டு தான் இருக்கா தொற்று பரவல்? அதாவது வந்து இதுல இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னாக்க, அசிம்டாட்டிக், அதாவது வந்து அறிகுறியே தெரியாம இருக்கிறது, அல்லது ஆரம்ப அறிகுறிகள் வந்து சளி இருமல் போலவே இருப்பது. இப்போ ஒரு ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு சளி இருமல் வந்ததும் அச்சப்பட்டு பயப்பட்டு, அல்லது வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்லி, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி, நம்ம போய் டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ்னு தெரிஞ்சிருக்கலாம்.
ஒரு தினக்கூலி வந்து இது வந்து எனக்கு எப்பவுமே வரதானியா அப்படின்னு போயிட்டே இருந்திருக்கலாம். நோயாகவும் கடுமையாகும் போது மட்டும்தான் அங்க நடந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நாட்டுல வந்து ஒரு சர்வசாதாரமான இந்த மருத்துவ வசதி வந்து ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் எல்லாருக்கும் கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இதை பத்தி குறிப்பா இன்னும் எதுவும் எனக்கு ஆராய்ச்சி செஞ்சு அதுல இருந்து தகவல் தெரியாது நம்ம. பட் ஆனா நம்ம சுத்தி பாக்குற விஷயங்கள் இருந்து பார்க்கும்போது அல்லது நம்ம பேசுறவங்களோட கேட்கும் போது இப்ப நீங்க டெஸ்டிங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் டெஸ்டிங் இருக்கு. ஸோ அதால வந்து முழுமையா இங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நிச்சயமா இங்கேயும் கூட நம்ம வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வைஸ் பார்த்தோம்னு சொன்னனாக்கா ஒரு குறிப்பிட்ட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல வந்து எவ்வளவு பர்சன்ட் டெஸ்ட் நடந்திருக்கோ அதே மாதிரி டெஸ்ட் வந்து ஒரு புவர செக்ஷன் நடந்திருக்கா, பர்டிகுலர்லி அர்பன் புவருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. சுனாமி போல இரண்டாவது அலையோட தாக்கம் வந்து இருக்கும். இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் பயங்கரமான கேஸ் அதிகமாகும். மே மாசம் ஜூன் மாசம் எல்லாம் இன்னும் கேசஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதை வந்து நம்ம எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு மத்திய அரசு கிட்ட. பிளஸ் நம்மளும் எக்ஸ்பர்ட்ஸும் அதே தான் சொல்றாங்க, கேஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக போகுது, எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்கன்ற மாதிரியான அட்வைஸ் எல்லாம் வருது. மக்கள் ஏற்கனவே பீதியில தான் இருக்காங்க, எல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியாம, லாக்டவுன் போட போறாங்களா என்னன்னு ஏதுன்னு தெரியாம அவங்களும் ஒரு பிரச்சனையோட தான் இருக்காங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? முதல் விஷயம் வந்து இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரி அலை கிடையாது. இப்போ உதாரணமா வந்து மகாராஷ்டிராத்துல வந்து ஒரு 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 விதமா அலை போயிட்டு இருக்கும்போது டெல்லியில இன்னொரு விதமா போகுது. சில மாநிலங்கள்ல வந்து இனிமேதான் அலைய துவங்கும். அதாவது வந்து இந்தியா ஃபுல்லா ஏதோ வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு இயற்கை நிகழ்வு இல்லையா? ஸோ அதனால சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்ம மொத்தமா சேர்த்து பார்த்து இந்தியா முழுக்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நீங்கள் தனித்தனியாக ஸ்டேட்டையோ அல்லது தனித்தனியாக டிஸ்ட்ரிக்டையோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிற பிக்சரே வேறு மாதிரி இருக்கும். இதை நான் சொல்லதுக்கான காரணம் என்னென்னா, இது அகெயின் இது ஏதோ ஒரு இருண்ட காலம், நம்ம வந்து இருண்ட குகைக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்காம நம்ம வந்து நம்ம செயல்பட்டா, அதாவது வந்து முதல் அலை அடைத்த போது நம்ம எல்லாம் கூடி செயல்பட்டதன் காரணமாக, அதாவது முகக்கவசம் அணிவது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் காரணமாக முதல் அலையினுடைய தாக்கத்தை மெல்ல மெல்ல குறைத்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தோம் இல்லையா? அதே மாதிரி இதையும் நம்ம கொண்டு வர முடியும். நம்ம கொண்டு வரணும்னா நாமும் முயற்சி செய்யணும், அதுக்கான கட்டமைப்புகளும் வேணும், அதுக்கு ஏற்றா போடுறான கொள்கை தீர்மானங்களும் அவசியம், எல்லாமே மூணுமே அவசியம். பட் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாம் நிச்சயமா வேணும் அப்படிங்கிறதையும் இங்க சொல்ல வேண்டும். கடந்த முறை தொற்று பரவிட்டு இருக்கும்போது நம்ம முக்கியமா பேசப்பட்ட விஷயம் வந்து ஹர்ட் இம்யூனிட்டி. ஸோ வைரஸ் பரவி மக்களுக்கு தனியா அந்த இம்யூனிட்டி ஃபார்ம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை முன்வைக்கப்பட்டது. இப்ப ஆனா நம்ம அந்த ஹர்ட் இம்யூனிட்டி பத்தி பேசுறது கிடையாது. என்ன காரணம், ஹர்ட் இம்யூனிட்டி வந்துருச்சா போயிடுச்சா, இல்ல என்ன விஷயம் அது? ஹர்ட் இம்யூனிட்டி வரணும்னா சுமார் ஒரு 80% அல்லது 60%, அதாவது வந்து சில பேர் வந்து 60 வந்தாலே போதும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க, சில பேர் இல்லை 80 வரணும்னு. பட் வாட் எவர், 60 or 80 அதுக்குள்ள நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டியதில்லை. அவ்வளவு பேருக்கு வந்து நோய் தொற்றணும். ஸோ அப்ப 60% பேருக்கு நோய் தொற்றுச்சுன்னு சொன்னா அதில் வந்து நமக்கு வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, இறப்பு விகிதம் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 0.23. ஸோ அந்த 0.23 இறப்பு விகிதம் நடந்தால் எவ்வளோ லட்சம் பேர் இறப்பாங்க, அவ்வளோ உயிர்களை இழப்பதற்கு நாம் தயாரா? அப்படி தயார் இல்லைன்னு சொன்னால் இயற்கையாக இந்த நோய் பரவி ஹேர்ட் இம்யூனிட்டி வரட்டும் அப்படின்னு சொல்வதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு சொன்னால் அவ்வளோ பேர் சாவட்டும், அது எனக்கு ஏற்பில்லை. 80% பேருக்கு நம்ம தடுப்பூசி கொடுத்தோம்னு சொன்னால் ஹர்ட் இம்யூனிட்டி வந்துடும். கற்பனையாக சொல்கிற விஷயம் இல்லை. இஸ்ரேல் நாட்டில் அந்த அளவு மக்களுக்கு தடுப்பூசி கொடுத்தப்பட்டதன் காரணமாக அங்கே ஹர்ட் இம்யூனிட்டி வந்து, சமீபத்தில் நீங்கள் பத்திரிகைகள்லாம் படிச்சிருக்கலாம், இஸ்ரேலில் முகக்கவசம் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்தில் அவ்வளோ போடலை, பட் ஒரு குறிப்பிட்ட 10% அளவுக்கு போட்டதுனால அங்கே வந்து ஹர்ட் இம்யூனிட்டிக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க இங்கிலாந்துல, ரைட்? ஸோ நம்மளும் வந்து நம்ம நாட்டில் அனைவருக்கும் இலவசமாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு முறையில 80% மக்களுக்கு வந்து நம்ம வந்து 50% குறைந்தபட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அது எல்லாருடைய உரிமை. தடுப்பூசிங்கிறது அவங்கவுங்களுடைய உரிமை. அதை அவங்க பயன்படுத்துறாங்க பயன்படுத்தல அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓட்டு போடுறது எல்லாருக்கும் உரிமை. நீங்க போய் ஓட்டு போடுறீங்களா இல்லையாந்து உங்க விருப்பம் இல்லையா? அது மாதிரி எல்லாருக்கும் உரிமையாக இந்த தடுப்பூசி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கிடைத்தால் நம்ம வந்து ஹர்ட் இம்யூனிட்டி உருவாக்கும். இதுல வந்து இந்த அளவுக்கு உயிரிழப்பு இல்லை, ரைட்? ஸோ அதால வந்து நம்ம கிட்ட இருக்கிற சாய்ஸ் ரெண்டு தான், அவ்வளோ லட்சம் பேரை கொன்று நம்ம வந்து இந்த வைரஸை கட்டுக்குள்ள கொண்டு வர போறோமா,
அல்லது இந்த தடுப்பூசியை எடுத்து நம்ம வந்து இந்த கட்டுக்குள் கொண்டு வரணும். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். ஓகே சார், இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்து தெரிவித்தது ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, வணக்கம். சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.